ஒவ்வொரு நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபால இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் கேட்கக்கூடிய குவஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லா வீடியோஸும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எக்ஸ்பெஷலி நம்ம மென் கேர் தான் கொடுத்துட்டு இருக்கோம், மென் கேர் ஹெல்த் டிப்ஸ். ஸோ நிறைய பேருக்கு நான் ஒரு விஷயம் முதல்ல பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இது வீடியோக்காக நான் சொல்லலை, உண்மையாகவே ஒரு ஆண் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே ரொம்ப அழகாக கேர் பண்ணுவாங்க, ஆனால் அவங்கள வந்து கேர் பண்ணுறது கொஞ்சம் குறைவு தான். உணவு முறையாக இருக்கட்டும், ஹைஜீனிக்காக இருக்கட்டும், ஹெல்த்தியான உணவுகள் வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு உணவு கொடுத்தா கூட என் மனைவிக்கு பிடிக்கும், என் அம்மாவுக்கு பிடிக்கும், என் குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அவங்க அதை வந்து முழுமையாக சாப்பிட மாட்டாங்க. இது வந்து உண்மையான ஒரு விஷயம். ஆண்களும் அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் தான் உங்களோட ஒவ்வொரு நாளும் நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை நான் பகிர்ந்துக்கிறேன். யோகா, மெடிடேஷன், உடற்பயிற்சி, வாட்டர் பெர் டே 4 லிட்டர் ஹைட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆரோக்கிய குறிப்புகள் நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கேன். அதுபோல் கொமெண்ட்ஸில் நீங்கள் கீழே இப்போ வீடியோக்கு கீழே கொமெண்ட் வருது இல்லையா, அந்த கொமெண்ட்டுக்கு பக்கத்தில் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சுபாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பாக அந்த தேங்க்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இயற்கையான முறையில் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தோணித்துன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்கின் கேரை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சில ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு குவஸ்டின்னே சொல்லலாம், மரக்கட்டை போல இருக்காங்க அப்படின்ற ஒரு டைலாக் வந்து வரும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது இன்றைக்கு வீடியோவில் முழுக்க அந்த மாதிரி குவஸ்டினே இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து வரவே கூடாது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசுகிற டைமிங், கேர் பண்ணுறது, லவ் கொடுக்கறது, அஃபெக்ஷன்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட வரும். ஏனோ தானோன்ட்டு நான் ஒரு உலகத்தில் இருக்கேன், நீங்கள் ஒரு உலகத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு வே அட்ராக்ஷன்ஸ் வராது, எப்போ பார்த்தாலும் சண்டை மட்டும்தான் குடும்பத்தில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்ச மாதிரி உணவுகளை ஆண்கள் அவங்களுடைய மனைவிக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், ரெடி பண்ணி ஒரு ரெசிபீஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு லைவ் ரிசல்ட்டே தெரியும். ஆனால் தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெசிபிஸ் தான் நான் அவங்களோட பகிர்ந்துக்க போகிறேன், ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஈவினிங் டின்னர் சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த டின்னரில் ஒரு பெஸ்ட் ரெசிபி ஒரு துவையல். இந்த துவையலில் பீனட், வேர்க்கடலை, இப்போ ஒரு கை அளவுக்கு, ஒரு கை அளவுக்கு நான் சொல்கிறேன் ரேஷியோ, ஒரு கை பீனட் எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை, முருங்கைப்பூ ஒரு கை எடுத்துக்கோங்க, 2 பாதாம், 2 வால்நட், அடுத்து தேங்காய் ஒரு கை அளவு, தேங்காய் பூ, ஒரே ஒரு ட்ரை சில்லி, வரமிளகா, ரொம்ப ஸ்பைசஸ் வேண்டாம், கொஞ்சம் போல உப்பு, நல்லா அரைச்சி ஒரு துவையல் மாதிரி அரைச்சி எவ்ரிடே நீங்கள் அல்லது ஆல்டர்னேட்டிவ் டேஸில் பெண்களுக்கு சாப்பிட்டுட்டே வரும் பொழுது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து சாப்பிடணும், இது நம்பர் 1. நம்பர் 2, ஆஃப்டர் டின்னருக்கு அப்புறம் பால் குடிக்கிற பழக்கம் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ பாலில் மகிழம் பூ அப்படின்னு கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா அந்த நல்லா தண்ணியில் அலம்பிட்டு அந்த பாலில் மகிழம் பூ போட்டு உங்களுக்கு ஸ்வீட் என்ன பிடிக்கும், ஜாகிரி, அதாவது வெல்லம், நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, தேன், இதில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொஞ்சம் போல் தித்திப்பை ஆட் பண்ணி எவ்ரிடே குடிச்சிட்டே வாங்க. நல்ல ஒரு லைஃப் சேஞ்சஸ் க
கண்டிப்பா ஃப்ரீயாவே இருக்க மாட்டீங்க, அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து இன்ஸ்டண்டா வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நிறைய டார்க் சாக்லேட், யோகர்ட், அடுத்து பாத்தீங்கன்னா முட்டை சாப்பிடுற பழக்கம், இதெல்லாம் காலையில மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, உணவுகள்லயே நம்மளுடைய ஃபீலிங்ஸை ஈஸியா கொண்டு வர முடியும். இப்ப நான் சொன்ன இந்த துவையலும் இந்த ட்ரிங்க் பாலும் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே வரும்பொழுது நல்ல ஒரு ஹாப்பிக்கு குறைவே இருக்காது, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஆண்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு குவஸ்டின் இனிமேல் வரவே வராது. பட் ரொட்டீன் டேல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ சொல்ற உணவுகளை கரெக்டா நீங்க சாப்பிடும் பொழுது கரெக்டா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இன்னும் ஹெல்த் கேர்ல நான் அடுத்தடுத்து உங்களோட நிறைய ஊட்டச்சத்துக்களோட பகிர்ந்துக்கிறேன். மறக்காம ஷேர் பண்ணுங்க. Heat healthy, exercise ரொம்ப ரொம்ப முக்கியம். Take care.